இடத்துக்குள்ள பள்ளி பேக்கட்டை பாத்து தமிழ்ல சொல்ற பள்ளி சைட்டுக்கும் இல்ல. ஏன் புள்ள படிக்குது, நல்ல படிக்கிற புள்ள, ஓயர் எடுக்குது, பள்ளிக்கு போக டைம் இல்ல. டியூஷன் கிளாஸஸ் ஸ்ரீலங்கால ஓயர் கிளாஸஸ் செய்யக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி விளக்குது. டியூஷன் கிளாஸஸ் புள்ளேந்த தொழுகிய மண்ணாக்கிட்டு கிளாஸ் நடக்குது. ரெண்டரை மணில இருந்து அஞ்சு, ரெண்டரை மணில இருந்து ஆறு மணி மட்டும் கிளாஸ். ஓஎல் இப்ப எக்ஸாம் நெருங்க போல அக்கவுண்ட், அதாவது மெத் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி மூணு அவர் நாலு அவருக்கு புள்ள ஓஎல் கிளாஸுக்கு வந்த அசல் கலா. ஆறு மணில இருந்து ஒன்பது மணி மட்டும் கிளாஸ், ஆறு மணில இருந்து எட்டு மணி மட்டும் கிளாஸ். எங்கட பாப்பா மாரும் பாக்குற, உம்மா மாரும் பாக்குற, இஸ்லாத்த வித்தாவது நீ படி, இஸ்லாத்த வித்தாவது நீ படி, இஸ்லாம் புறவைக்கு செய்யணும் இப்ப படி, தொழுக புறவைக்கு தொழையணும் இப்ப எக்ஸாம், உன்னை சுபா தொழுக புறவைக்கு பார்க்கலும் இப்ப ஓயல ஃபேஸ் பண்ணு. ஹவு டு அத நாங்க எப்படி ஓயல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம், இப்படியாவது படிக்க வச்சு புள்ள எக்ஸாம்க்கு வரணும். ஓயல் போக்கல இமாம் ஜமாத் இல்ல, ஏல் போனா பள்ளி இல்ல, கேம்பஸ் போனா அதுவும் இல்ல, டாக்டர் ஆவினா தாடி குறைஞ்சாச்சு, ஜுப்பா பறந்தாச்சு, பிஹெச்டி முடிச்சா சோழவன் அந்நியவன் வித்தியாசமே இல்ல. எங்க டாக்டரானு சொல்ற அளவுக்கு இருக்கும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. கொஞ்சம் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கொஞ்சம். ஆனா இஸ்லாமிய ஹிஸ்டரிய பிறக்கி பாருங்க, நாங்க தான் சொல்றோம் இஸ்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இஸ்லாம் கல்வியை வளர்த்தவர்கள் முஸ்லீம்கள் இல்லைன்னு, ஆனால் கண்ணியத்துக்குரிய கடுவாங்களே அந்த கல்வி மான்களோட போட்டோஸ பாருங்க, வரைய பத்தி ஓவியங்களை பாருங்க, இவனு ஹைபான், இவனு சீனா, போன்ற முன்னால் வாழ்ந்த ஆய்வாளர்களை பாருங்க. அந்த காலத்துல, அந்த காலத்து இஸ்லாமிய அறிஞர்கள் நாம சொல்லுவோம், அஜரத் உண்டோ தெரியும், முஃப்தி உண்டோ தெரியும், ஷேக் உண்டோ தெரியும், அவ்வளோ பெரிய தலப்பா, அவ்வளோ பெரிய தாடி, தஸ்பியோட சுன்னத்தான அமைப்புல இருந்தார்களே. அன்று உலகத்தை படிக்கக்குள்ள தீனும் வளர்ந்துச்சு. நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் உலகத்தை படிச்சா தீன் வராது, தீன படிச்சா உலகம் வராது. அதுதானே சில வாப்பமா டிசம்பர்ல யோசிக்கிற புள்ளேட ஹாலா தென்னா ஸ்கூல்ல ஆக மோசமா போனா கொண பேத்து மதுரசால போடா துன்யா வரலாற்றி தான் அவனுக்கு தீன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே நல்லா விளங்குங்க, எப்ப நாங்க தீன் இல்லாம துன்யாவை கொடுத்தால் அதால கண்ணீர் தான் வடியும். படிப்பால மட்டும் சமூகம் முன்னேறாது, நல்லா விளங்கிக்கோங்க. தீன் இல்லாம எல்லாரும் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் படிச்சுட்டா நல்ல சமூகம் உண்டாகும், படிச்சுட்டா நாட்டில வளங்கள் உண்டாகும், படிச்சுட்டா குடும்பத்தை நல்லா வச்சு பாதுகாப்பான். இல்ல, அந்த படிப்போட இஸ்லாமும் வரணும். இஸ்லாம் இல்லாம படிப்பை கொடுத்தீங்க அழிவு தான் வளரும். ஒரு நெகட்டிவ் சைட காட்டுகள், உலகத்தில் இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆக பெரிய அணு ஆயுதம் பாதிக்கப்பட்டதுல, பாதிக்கப்பட்டதுல ஆக பெரிய அணு ஆயுதம் லிட்டில் பாய், ஹிரோஷிமால போடப்பட்ட அணுகுண்டு, லட்சக்கணக்கான மக்களை கொலை செஞ்சுச்சு. இந்த மக்களை அழிக்கிற அணுகுண்டு செஞ்சது படிச்சவனா படிக்காதவனா? இன்றைக்கு கிட்னி கலவெடுக்கிறாங்க, படிச்சவனா படிக்காதவனா? சிக்பகேட் அடிக்கிறது இல்லை இப்ப பேருச்சு. டிசம்பர் மாசமாவின ஹேக்கர் இன்டர்நெட்ல, சைபர் போலீஸ் வந்திருக்கு, சைபர் போலீஸ் இன்டர்நெட்ல கலவெடுக்கிறாங்க, ஹேக்கிங், படிச்சவனா படிக்காதவனா? உலகத்தில் ஆக அதிகமான மனிதர்களை கொலை செய்த மெஷின் AK-47 இரண்டாவது வேர்ல்ட் வார்ல இன்றைக்கும் பாதிக்கப்படுது. சக்சஸ்
சிம்பிள் மெஷின் கன். இந்த மெஷின் கன்ன செஞ்சது படிச்சவனா படிக்காதவனா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, படிச்சா சமூகம் பாதுகாக்கப்படும், படிச்சால் மட்டும் பாதுகாக்கப்படும் என்றால் இன்றைக்குள்ள பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் பாம்ஸ், அதே போல கன்ஸ், இதே போல மிசைல், இது எதுவுமே உண்டாவிக்க கூடாது. மனுஷனை அழிக்கிறத படிச்சவன் செய்வானா? மனுஷனை கொலை கொலையா கொள்ளுறதுக்கு எந்த படிச்சவனாவது செய்வானா? அந்த இராக்ல போட்டாங்க நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒரே டைம்ல செஞ்சு மவுத். யாரு செஞ்சது? படிச்சவன் கண்டுபிடிச்ச பவுன்ஸ். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க படிங்க, நீங்க படிங்க, இஸ்லாம் வானம் என்ன, ஆனால் இஸ்லாமியனாக நாங்க படிக்கணும். கணியத்துக்குரிய கணவான்களே, இந்த தியரியை வச்சு எங்க பிள்ளைகளோட எஜுகேஷனை யோசிப்போம். இதுல ஒன்றுதான், படிச்சு முடியிற கட்டம் நர்சரி. நான் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துறேன், நர்சரி. இந்த சீசன்ல பாருங்க, புள்ளைகள் எல்லாமே டான்சிங் கிளாஸ் போற. நேத்து ஒரு இடத்துல கண்டேன், நேத்து ஒரு பையனை போனோம், ரெண்டு புள்ளைகள் வந்து கேக்குது, அங்கிள் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? அங்கிள் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? என்ன போட்டல ஓயில் எடுக்க பள்ளி பேச